Good morning, my dear Star School students. In chemistry, we are going to learn about alkali and alkaline earth metals in detail. Alkali and alkaline earth metals. In modern periodic table, S block elements consist of group 1 and group 2. That is, modern periodic table la S block la group 1 and group 2 appdin elements irukum illaya adula group 1 la irukiradhu da alkali and group 2 la irukiradhu alkaline earth metals. Alkali அப்படிங்கிற நேம் வந்து கிரீக் வேர்ட் ஆல்காலி அப்படிங்கிறதுலேருந்து டிரைவ் ஆனது. ஆல்காலி அப்படின்னா பிளான்ட் ஆஷஸ். பிளான்ட்டை எரித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆஷ்லேருந்து தான் நம்மளுக்கு இந்த அல்காலி அண்ட் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் வந்து கிடைக்க போகுது. பிளான்ட் ஆஷில் என்ன இருக்கும் அப்படின்னா பொட்டாஷ். பொட்டாஷ் பிளான்ட் ஆஷாக பொட்டாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் K2CO3 பொட்டாஷியம் கார்பனேட் வந்து இருக்கும். அதனால தான் பிளான்ட் ஆஷை பொட்டாஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்கேலி மெட்டல் குரூப் கன்சிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அதாவது அல்கேலி அப்படிங்கிறது எஸ் பிளாக்ல குரூப் 1 எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னமா. அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் அண்ட் ஃப்ரான்சியம். ஆனால் இந்த இடத்துல ஹைட்ரஜன் வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு மெட்டல் கிடையாது. ஏன்னா நம்ம இங்கே பார்க்குறது அல்காலி மெட்டல். அதனால் ஹைட்ரஜனை தவிர்த்து மீதி இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் அல்காலி மெட்டல் குரூப் எலிமெண்ட்ஸ். Then the difference between alkali metal and alkaline earth metal. Alkali அப்படிங்கிறது first group, alkaline earth metal second group. இது ரெண்டுமே வந்து plant ashலேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஆனால் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் வந்து மோர் அபண்டன்ட் இன் எர்த் கிரஸ்ட். பூமியில் அதிகமாக கிடைக்கக்கூடியதான் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். கம்மியாக கிடைக்கக்கூடியது அல்காலி மெட்டல். அது மட்டும் இல்லாமல் அல்காலி மெட்டல் வந்து ஹைலி ரியாக்டிவாக இருக்கும். அல்கலைன் எர்த் மெட்டல் வந்து லெஸ் ரியாக்டிவாக இருக்கும். ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்காலி மெட்டல்ஸ். ஃபஸ்ட் ஒன் வந்து ரேடியோ ஆக்டிவ். ரெண்டுமே அல்காலி மெட்டல் அண்ட் அல்கலைன் எர்த் மெட்டல் ரெண்டுமே ரேடியோ ஆக்டிவாக இருக்கும். ஆனால் அல்காலி மெட்டல் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் லித்தியத்துலேருந்து ஆரம்பிக்குமா, லித்தியம், சோடியம், பொட்டாசியம்லேருந்து எண்டிங் வந்து ஃப்ரான்சியம். அந்த ஃப்ரான்சியம் வந்து ஹைலி ரேடியோ ஆக்டிவாக இருக்கும். ஹைலி ரேடியோ ஆக்டிவ் அப்படின்னா நியூக்ளியர் கம்போசிஷனில் சேஞ்சஸ் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்சியமோட ஹாஃப் லைஃப் பீரியட் வந்து 21 மினிட்ஸ். 21 மினிட்ஸ் அப்படின்னா ஹாஃப் லைஃப் பீரியட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃப்ரான்சியம் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா 21 நிமிஷம் கழித்து நம்ம வச்சுருக்க ஃப்ரான்சியமில் பாதி, அந்த ஃப்ரான்சியமில் பாதி வந்து என்னவாகிடும் அப்படின்னா வேறு எலிமெண்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். அதுதான் அதோட ஹாஃப் லைஃப் பீரியடு. தென் ரேடியோ ஆக்டிவ் ஆஃப் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதில் ரேடியம் வந்து ரேடியோ ஆக்டிவ் இன் நேச்சர். நெக்ஸ்ட் வந்து அடுத்த ப்ராப்பர்ட்டி காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். எலக்ட்ரானை லூஸ் பண்ணுறது தான் இந்த இடத்துல ஆக்சிடேஷன் ஸ்டேட். அல்காலி மெட்டல் வந்து எத்தனை எலக்ட்ரானை லூஸ் பண்ணணும்னா ஒரு எலக்ட்ரான். அல்காலின் எர்த் மெட்டல்ஸ் வந்து ரெண்டு எலக்ட்ரானை லூஸ் பண்ணும். அதனால தான் இது வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா எலக்ட்ரோ பாசிட்டிவ் இன் நேச்சர். ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணுறதுனால அல்காலி மெட்டலை மோனோ வேலண்ட் கேட்டையான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு எலக்ட்ரானை லூஸ் பண்ணுறதுனால அல்காலின் எர்த் மெட்டலை பை வேலண்ட் கேட்டையான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். த ஜென்ரல் வேலன்ஸ் செல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் அல்காலி மெட்டல் இஸ் NS1 வேர் N ரெப்ரசன்ஸ் த பீரியட் நம்பர். அதாவது அல்காலி அண்ட் அல்கலைன் எர்த் மெட்டலை வந்து நம்ம எப்படி வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் சொல்கிறதுனா அல்காலி அப்படின்னா NS1 சொல்லணும், அல்கலைன் எர்த் மெட்டல்னால் NS2 சொல்லணும். அதில் என்ங்கிறது பீரியட் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ரேடியை. ரேடியை அப்படின்னா என்ன, டிஸ்டன்ஸ் ஆஃப் தி அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் ஃப்ரம் த நியூக்ளியஸ். ஒரு எலிமெண்ட்டில் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்லேருந்து அதோட நியூக்ளியஸ்க்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் ரேடியை. ரேடியையை ரெண்டாக பிரிக்கலாம், ஒன்று அட்டாமிக் ரேடியை, இன்னொன்று அயானிக் ரேடியை. அட்டாமிக் ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோடியமோட ஆட்டமிக் ரேடியஸ் கண்டுபிடிச்சா அது சோடியம் அட்டாமிக் ரேடியஸ். அதே சோடியம் அயானிக் ரேடியஸ் கண்டுபிடிச்சா அது சோடியத்தோட அயானிக் ரேடியஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியமோட அட்டாமிக் நம்பர் 11 அப்படின்னா அதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுறது, 1s2 2s2 2p6 3s1. இதில் அவுட்டர் மோஸ்ட் வந்து 3s1. அதுவே அயான் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணிவிடுமா, அப்போ வந்து 10 தான் இருக்கும். Na+னா 10 தான் இருக்கும். அதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னா 1s2 2s2 2p6. இதில் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் வந்து 2p6. அப்போ ரேடியஸ் கம்பேர் பண்ணும்போது அட்டாமிக் ரேடியஸ் அதிகமாக இருக்கும், அயானிக் ரேடியஸ் வந்து கம்மியாக இருக்கும். தென் ரேடியஸ் வந்து அலாங் த குரூப் இன்க்ரீஸ் ஆகும், அலாங் த பீரியட் என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். தென் அயனைசேஷன் என்தால்பி.
என்டால்பி அப்படின்னா எனர்ஜி, ஓகேவா? இந்த இடத்துல ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான், அயன்னால என்ன, ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணுறது தானே, அதான் வந்து ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான். இஃப் எலிமெண்ட் லூசஸ் என் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், இட் இஸ் கால்ட் என்ன அப்படின்னா கேட்டயான் அப்படின்னு சொல்லுவோமா. டிக்ரீசஸ் அலாங் த குரூப், இந்த அயனைசேஷன் எனர்ஜி வந்து அலாங் த குரூப் வந்து டிக்ரீஸ் ஆகும், அலாங் த பீரியட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் ஹைட்ரேஷன் என்டால்பி. என்டால்பினா எனர்ஜின்னு சொன்னேன். ஹைட்ரேஷன் அப்படின்னா வாட்டர் ஆட் பண்ணுறது, அடிஷன் ஆஃப் வாட்டர் இஸ் கால்ட் ஹைட்ரேஷன். இட் இஸ் இன்வர்ஸ்லி ரிலேட்டட் டு சைஸ். த ஹை சாலபிலிட்டி ஆஃப் எல்ஐ சால்ட் இஸ் டியூ டு ஸ்ட்ராங் சால்வேஷன் ஆஃப் ஸ்மால் சைஸ் ஆஃப் எல்ஐ பிளஸ் அயான். அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹைட்ரேஷன் அதிகமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு சாலபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ்டாக இருக்கும். இந்த இடத்துல லித்தியம் வந்து 519, இது எனர்ஜி பிளஸ் மோலில் கொடுத்துருக்காங்களா, எனர்ஜி பர் மோலில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஹைட்ரேஷன் வந்து இன்க்ரீஸாக இருந்ததுன்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக கரையக்கூடிய தன்மை, சாலபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதுவே ஹைட்ரேஷன் கம்மியாக இருந்ததுன்னா அதனால் சால்வ் ஆகாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, பவர் ஆஃப் அட்ராக்ஷன் of electron, it increases along the period. அப்படினா என்ன அர்த்தம்னா, alkali metal வந்து less electronegative ஆ இருக்கும் compared to alkaline earth metals. Then flame color and the spectra, அப்படினா என்ன அர்த்தம், when alkali metal நம்ம concentrated hydrochloric acid ஓட மாய்ஸ்ட் அதாவது ஈரப்படுத்தணும் அப்படின்னா, அதை ஒரு பிளாட்டினம் ஒயரில் ஹீட் பண்ணும், ஒரு ஃப்ளேமில் ஹீட் பண்ணோம்னா அது கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறும். அதை ஹீட் பண்ணும்போது ஒவ்வொரு எலிமெண்ட்டும் என்ன மாதிரி கலர்ஸில் மாறும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. லித்தியமை ஹீட் பண்ணும் போது கிரிம்சன் ரெட், சோடியம் எல்லோ, பொட்டாசியம் லைலாக், ருபீடியம் ரெட்டிஷ் வயலட் அண்ட் சீசியம் ப்ளூ. Uses of alkali metals. Lithium metal is used to make useful alloys. For example, with lead, it is used to make white metal bearings for motor engine. அதாவது lithium metal இருக்கு இல்லையா, அது மூலயமா நிறைய அலாய்ஸை வந்து நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த lithium வந்து லெட்டோடு மிக்ஸ் பண்ணும் போது நம்மளுக்கு மோட்டார் என்ஜின்ஸ்க்கான ஒயிட் மெட்டல் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதே அலுமினியத்தோடு மிக்ஸ் பண்ணும் போது ஏர்க்ராஃப்ட் பார்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். மெக்னீஷியமோடு மிக்ஸ் பண்ணும்போது ஆர்மர் பிளேட்ஸ், இந்த பாதுகாப்பு கவசம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் யூஸ்ட் இன் தெர்மோநியூக்ளியர் ரியாக்ஷன், தெர்மோநியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ்லையும் இது யூஸ் ஆகுது. லித்தியம் இஸ் ஆல்சோ யூஸ் டு மேக் எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ். லித்தியம் கார்போனேட் இஸ் யூஸ்ட் இன் மெடிசன். லித்தியம் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ்லேயும் மெடிசன்ஸை கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க லித்தியம் கார்பனேட்டை. தென் சோடியம் இஸ் யூஸ் டு மேக் NaRPb. என்ஏங்கிறது சோடியம், பிபினா லெட். இந்த மாதிரி ஒரு அலாயை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சோடியமை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது முன்னாடி வந்து பெட்ரோலில் வந்து இதை கலந்து தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க பெட்ரோல்லாம் லெட் ஃப்ரீ, லெட்டு வந்து யூஸ் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட்டு லிக்விட் சோடியம் மெட்டல், திரவமாக இருக்கக்கூடிய இந்த சோடியம் வந்து நியூக்ளியர் ரியாக்டரை கூல் பண்ணுறதுக்காக ஒரு கூலண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தென் பொட்டாசியம் வந்து பயாலஜிக்கல் சிஸ்டமில் ஒரு வைட்டல், ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலை வந்து அது பண்ணுது. பொட்டாசியம் குளோரைடை வந்து ஃபெர்டிலைசர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து சாஃப்ட் சோப் வந்து ப்ரொடியூஸ் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. இது கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாக வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குது. Thank you students, I hope you understand about alkali metals. The alkaline earth metal will be discussed in our next class.